எனக்கு தெரிந்த ஒரு மிகப்பெரிய அரசு அதிகாரி ஒருவர் இருந்தார். ரிட்டையர்ட் ஆனப்போ அதுக்கு முன்னாலலாம் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஒரு விஷயம். நான் ரிட்டையர்ட் ஆன பயங்கர பிஸியான மனுஷன், அவரை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு டைம் டேபிள் இருக்கும், பயங்கர பிஸியாகவே இருந்துட்டு இருப்பாரு. அவர் எதிர்காலம் குறித்து ஒரு பெரும் திட்டம் வைத்திருந்தார். என்னுடைய வாழ்க்கை இப்போது மகிழ்ச்சியாக நான் பிஸியாக இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேனே ஒழிய சந்தோஷமாக இல்லை அப்படின்ட்டு. அப்போலாம் அவர் அடிக்கடி சொல்லுவார், நான் ரிட்டையர் ஆன பிறகு உங்களுடைய ஆண்டியை கூட்டிகிட்டு காசி ராமேஸ்வரன் போவேன், நைனிடால் எதாவது இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, காஷ்மீர் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன், அங்கெல்லாம் போவேன். அப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமை எந்த கோயிலுக்கு போவேன், வெள்ளிக்கிழமை எந்த கோயிலுக்கு போவேன், அங்கே பெருமாள் கோயிலுக்கு போவேன், டெய்லி இந்த கோயிலுக்கு போவேன், காலையில் ஹிந்து பேப்பர் படிப்பேன், டிகாஷன் காப்பி குடிப்பேன் அப்படின்னா. ரிட்டையர் ஆனது பிறகு இது ஒன்று கூட அவரால் செய்ய முடியும். ஏன் அப்படின்னா இது ஒன்றுமே அவர் செஞ்சே பழகலை. வாழும்போது சந்தோஷமாக இருப்பதற்கு தேவைப்படக்கூடிய எந்த விஷயத்தையும் அவர் பழகலை. அவர் நினச்சிட்டு இருக்காரு நேராக கோயிலுக்கு போனோடனே ஐயரே கூப்பிட்டு வணக்கம் வாங்க சாமி கூப்பிடுதுன்னு சொல்லுவார்னு நினச்சிட்டு இருக்காரு. இவர் கிளம்பி கோயிலுக்கு போயிருந்திருக்காரு, கோயில் திருமணம் வரைக்கும் க்யூ நின்றுருக்கு, 10 நிமிஷம் வெயிட் பண்ண முடியல, அவரால் தாங்க முடியல. அப்போ வாழ்கிற நிமிடத்திலேயே வாழ்வின் நல்லது கெட்டதுகளை அனுபவிக்கக்கூடிய மனோபாவத்தை வளர்த்து கொண்டா மட்டும்தான் உங்கள் லௌகிக வாழ்க்கை அல்லது திருமண வாழ்க்கைக்குள்ளே அது மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, இதை நான் இதை சொல்றவங்கலாம் நீங்கள் நம்பாதீங்க. இது எப்படின்னா, ஒரு 1000 கோடி சேர்த்து விட்ட பிறகு பணம் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றது மாதிரியாது. நல்லா கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை பெற்று சந்தோஷமா அப்படி வாழக்கூடிய ஒரு ஆள் வந்து ஒரு சின்ன அலுப்பு வருகிற போது சொல்லுகிற வார்த்தை தான். அதனால வந்து திருமணம் அல்லது திருமணத்திற்கு முந்தி இந்த 2 நிலையுமே டெம்பரவரி தான். அந்தந்த நிமிடத்தில் வாழ்ந்துட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். எனக்கு என்னமோ இதெல்லாம் வந்து வார்ம் அப் மாதிரி தெரியல, 4 கேள்வியும் சொந்த கேள்வி மாதிரி தான் இருக்கு. நான் சொல்ல எதுக்குமே யாருமே கை தரல. இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒன்றுக்கு வச்சுக்கிறேன், இது உனக்கு ஒன்று, விக்கிக்கு ஒன்று, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று வச்சுக்க வேண்டியதான் நினைக்கிறேன். ஆமாம், அது எல்லா வாழ்க்கையிலுமே இருக்காது தானே. சரி, அடுத்தது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி செக்மெண்ட். இவங்கெல்லாம் அந்த வீட்டில் இருந்து சின்ன சின்ன பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த பொருளை பேஸ், அந்த பொருள் நீங்கள் எடுத்து காமிச்சிங்கன்னா அதை யார் கொண்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்பாங்க. ரொம்ப பேசி பேண்டேஜ் போற அளவுக்கு எங்கயாவது நடந்திருக்கா சம்பவம்? இல்ல, அடி வாங்கின சம்பவம் பேசி இவ்வளவு நம்ம அடி வாங்குறதுன்னா அந்த அடி இல்ல, நம்மள வந்து சமாளிக்கிற அடினா அதான் அடி. பேசி அடி வாங்கினது அப்படிங்கறது இல்ல, ரிப்போர்ட்டிங்ல இருந்தப்ப அடியெல்லாம் விழுந்திருக்கு. ஓகே, அடிப்படையில வந்து நீங்கள் டெலிவிஷன்ல பார்க்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் பிள்ளைகளுக்கு என்னைய ஒரு தொலைக்காட்சி நெறியாளராக அதிகபட்சம் தெரியலாம், டெலிவிஷன் ஆங்கர் ஆர் மாடரேட்டர். அடிப்படையில நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், 1977 நான் ஒரு செய்தியாளர். அதுதான் என்னுடைய பலமும் கூட. நீயானன மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு மிகப்பெரிய அளவுக்கு துணையாக இருப்பது அந்த பத்திரிகை உலகம் தந்த அனுபவம். ஆனால் என்னென்னா, நான் டெலிவிஷன்லேயே தான் ஆங்கராக இருந்திருக்கேன். அப்போ ரிப்போர்ட்டிங்கில் இருந்தப்போ நிறையா வந்து கவரேஜுக்கு போய் போலீஸ் தேடி வாங்கினது உண்டு, இங்கே இதுக்கு வந்தேன்னு அடித்தவனும் உண்டு, தப்பிச்சு ஓடி வந்தது உண்டு. அதனால தான் சில கல்லூரிகளுக்கெல்லாம் வகுப்பெடுக்க ஜேர்னலிசத்துக்கு நான் போகிறப்ப வாட் வேர் வென் வா இதெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்புறம் எவனாலும் அடித்தா ஃபஸ்ட்டு எப்படி ஓடணும்னு தெரியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். Watch it only on BSLU.